ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இந்த சாம்பிராணி புகை போடுறது தான். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் பேசி, பட் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்காக இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த சாம்பிராணி புகை போடுறது வந்து சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. இந்த சாம்பிராணி எப்படி எடுக்கிறாங்கன்னா, அது ஒரு மரம், மரத்தினுடைய பால். இப்போ வந்து கோந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிசின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாதாம் பிசின், பாதாம் மரத்தில் இருக்கக்கூடிய கோந்து, முருங்கை பிசின், முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய கோந்து, அது மாதிரி இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தினுடைய ஒரு கோந்து, அது ஒரு பால். அது வந்து இந்த மட்டிப்பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். நீங்கள் வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் சாம்பிராணியை வந்து போடவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம இந்த கடையில் நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி சாம்பிராணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். சாம்பிராணி வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தி. இந்த சாம்பிராணியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போவும் நான் சொல்கிறேன், இயற்கை வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. நம்ம தான் வந்து இயற்கையை அழிச்சிடுறோம். இயற்கை கொடுக்குற சில விஷயங்களை வந்து நம்ம மதிக்கிறது கிடையாது, அதனால தான் நிறைய பிரச்சனைகளில் நம்ம போய் மாட்டுறதே. இந்த சாம்பிராணி பாருங்கள், எப்பொழுதுமே பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு. இப்போ இறைவன் வந்து எல்லா சக்தியும் படைத்தவர் தான் தெய்வம். ஆனால் கோவில்களில் சாம்பிராணி போடாமையாக இருக்காங்க. அப்போ தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில், அந்த கர்ப்ப கிரகத்தில், கோவிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிறித்துவ ஆலயமாக இருக்கட்டும், அந்த இடத்துல சாம்பிராணி போடாதவங்களே கிடையாது. அப்போது அந்த சாம்பிராணியில் ஏதோ ஒரு மகிமை இருக்குது இல்லையா, அப்போ அது என்ன மாதிரி இடம்? கோவிலில் வந்து சுவாமிக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து வராங்க அந்த இடம். அப்போ சுவாமிக்கு வந்து எவ்வளோ திருஷ்டியாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி அவருக்கு வந்து சேருது. அப்போ ஒரு இடத்துல பலதரப்பட்ட பல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வரக்கூடிய அந்த இடத்தில் அந்த சாம்பிராணி புகையை நம்ம போடும் பொழுது அந்த இடம் பவித்திரம் ஆறுது. அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேட் ஆகுது, நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்து போகுது. அந்த தாத்பரியத்துக்காக தான் சாம்பிராணி போடக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சாம்பிராணி போடக்கூடிய இடங்களில் வந்து தெய்வாம்சம் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு தெய்வ சக்தி அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து உட்காரும். அப்போ நம்ம வீடுகளில் ஒரு சாம்பிராணி போடுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் அகன்று நல்ல ஒரு சக்தி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருது. மனிதர்களுக்கு நம்மளே நம்ம வந்து சாம்பிராணி போட்டுக்கிறோம்ல. இப்போ சில பேர்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளை பெற்ற வீடுகள்லாம் வந்து அந்த பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக தலைக்கு ஊற்றுற அன்னைக்கு சாம்பிராணி போடுவாங்க. கெட்ட நீரெல்லாம் அது எடுக்கும் உடம்புலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டக்குழி காயணும்னு சொல்லி வைப்பாங்க. அப்போது அந்த சாம்பிராணி வந்து புகையில் மட்டும் போடாதிக்கு, தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் பொழுது துணுண்டு வந்து சாம்பிராணி அதில் போடுவாங்க. அந்த தீபாவளி எண்ணெய் எல்லாம் காய்ச்சும் பொழுது கொஞ்சோண்டு சாம்பிராணி வந்து போடுவாங்க. அது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடம்புலையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லேயும் தீய சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி வந்து இந்த சாம்பிராணிக்கு உண்டு. அதனால் சாம்பிராணி கூட சேர்ந்து போடக்கூடிய மற்ற பொருள்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மருதாணியினுடைய விதை, அதை நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி நம்ம சாம்பிராணியோட பொடி பண்ணி போடலாம். வெண் குங்குலியம்னு சொல்கிறது, அந்த ஒயிட் கலரில் கல்கண்டு மாதிரி இருக்கும், இந்த குங்குலியத்தையும் நல்லா பொடி பண்ணி வந்து போடலாம். இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி போடும்போது வாசனை வந்து இருக்காது, அது வேறு மாதிரியான ஒரு புகை வரும். பட் அந்த வீட்டுக்கே வந்து அவ்வளோ நல்லது. அதனால தான் இந்த மூலிகையை எல்லாத்தையுமே காய வச்சு அது எல்லாத்தையும் இடித்து இந்த சாம்பிராணியோடு சேர்த்து நம்ம வந்து அந்த பொடியை வீட்டுக்கு செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த கிழமைகளில் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகன்று நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டில் வந்து பார்க்கலாம். சாம்பிராணியினுடைய முக்கியத்துவமும் சாம்பிராணியினுடைய அந்த மகிமையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.